தொடர்வது விரைவு செய்திகள். ஏரோ இந்தியா 2021 கண்காட்சிக்கான ஊடகப் பதிவு இன்று துவங்கியுள்ளது. 13வது ஏரோ இந்தியா கண்காட்சி பெங்களூருவின் எலகங்கா விமானப்படை தளத்தில் அடுத்த ஆண்டு 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் பங்கேற்கும் ஊடகத்துறையினர் இன்று முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் சுமார் 500 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விண்வெளி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்புப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண்டல வாரியாக கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் மாநகராட்சி ஆணையர் சென்னை ரிப்பன் மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் சார்பில் அந்தநல்லூர் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் இன்று தொடங்கியது. திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், அந்தநல்லூர் வட்ட வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் வாகன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நீட் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவிகளிடம் ஆபரணங்களை அகற்றக்கூறும் நிபந்தனைகளை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்களுக்கு மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய மருத்துவ முகமை உள்ளிட்டவை பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர். வாக்கு செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்ட ஊடகங்கள் தேசிய ஊடக விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அச்சு ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணையவழி அல்லது சமூக வலைதள ஊடகங்கள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றவைகளாகும். தேசிய ஊடக விருதிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஊடகங்கள் இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் ஸ்ரீ பவான் திவான், அண்டர் செக்ரட்டரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாச்சன் சதன், அசோகா ரோட், நியூ டெல்லி 11001 என்ற முகவரிக்கோ அல்லது media.election.eci@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ தங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களை பெற 011-230-521-33 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 வகையான இனிப்புகள் அடங்கிய ஆவின் பொருட்களின் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் சிறப்பு விலையில் விற்கப்படும் ஆவின் இனிப்புகளை வாங்கி ஆவின் விற்பனையாளர்களிடமிருந்து பயன்பெறலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. மொத்த ஆர்டர் செய்து பெறுவதற்கு மத்திய சென்னை, வடசென்னை, தென்சென்னை என மண்டல வாரியாக முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், இனிப்புகள் தேவைப்படுவோர் நந்தனம் ஆவின் இல்லத்தில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஆவின் கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.